பிரம்மாண்டம், பேரின்பம், சிறந்த தரம், சிறிய விலை, ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே. ஆடி தள்ளுபடி 5 முதல் 20% வரை. ரெண்டு நாள் August 15 2023 செவ்வாய்க்கிழமை சோபக்கிருத்தருடன் ஆடி மாதம் 30ஆம் திருநாள். பூச நட்சத்திரம் கடகராசி, சதுர்தசி திதி, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம், பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். இனிய சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான நல்ல விஷயங்கள் தான் நம்முடைய ஆன்மீகம். நம்முடைய கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்களே ஆன்மீகம் தான். யாருமே அவங்கவுங்க தர்மத்துக்குட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் பரவாயில்ல, ஆனால் தெய்வ நம்பிக்கைங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். சுதந்திர தின விழாவில் ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜே பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ். அது தயவு செய்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நாடு இன்னும் செல்வ செழிப்போட ஒரு பெரிய ஒரு 5 நாடுகளுக்குள்ள வரும். அதாவது டாப் 5 கண்ட்ரீஸ் சொல்லுவோம்ல, அதுக்குள்ள வர்றதுக்கு சான்சஸ் நிறைய ஏற்படும். அது நம்ம கையில தான் இருக்கிறது. இந்த நட்சத்திர சூக்ஷம பரிகாரங்கள்ல இந்த சதுர்தசி திதிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்போம். பொதுவா சொல்ல இந்த சதுர்தசி அப்படிங்கிறது பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள். எப்படி பார்த்த பித்ருக்கள், பித்ருக்கள்னா இறந்தவர்கள். இறந்தவர்கள் ரொம்ப முக்கியமானது அது. நெகட்டிவா இருந்துருவாங்க, அவங்களுடைய ஆசை தீர்வதற்கு முன்பாகவே அவங்க இறந்திருப்பாங்க. நெகட்டிவா இருந்திருக்கிறது வண்டி வாகனங்கள்ல விபத்தோ, ஹேங்கிங் மூலியமாகவோ, தற்கொலை மூலியமாகவோ இந்த மாதிரி இறந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் செய்ய வேண்டிய பிராயச்சித்தங்களுக்கு ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் பார்த்தோம்னா பூச நட்சத்திரம். மெயினா பாத்தீங்கன்னா அந்த நீர்நிலைகள் பக்கத்துல நல்ல ஒரு ரிவர், நல்ல ஒரு ஆறு, அது ஓடக்கூடிய இடத்துல போய் நீங்க பித்ருஷார்த்தங்கள் பண்றது, திலாதர்ப்பணங்கள் கொடுக்கறது. அதுக்கு ரொம்ப முக்கியமானதே பாத்தீங்கன்னா நாகபலின்னு சொல்லுவோம். அந்த பலி கொடுக்கறதுனா நீங்க சொல்லும்போது ஏதோ ஏதோ வெட்டி போடுறது பலி கிடையாது, அது உணவுல தான் அந்த பலி, சாப்பாடு தான் பலி அப்படின்னு சொல்லுவோம். அது செய்யும் பொழுது உங்க வீட்டுல வம்ச வம்சமாக இருக்கக்கூடிய குழந்தை பிராப்தத்துக்குரிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் வீட்டில் பாருங்க வெறும் ஆண் குழந்தைகளா பிறக்கும், நிறைய பேர் விட வெறும் பொன் குழந்தைகளா பிறக்கும், ஆண் குழந்தை இருக்காது. இந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் சரி அவங்களுக்கு இது பண்ணும்பொழுது அந்த குழந்தையுடைய லைஃப் நல்லா இருக்கும். அவங்களுக்கு எந்த விதமான குழந்தைகள் தேவைப்படுதோ அந்த குழந்தைகள் பிறக்கும். அதாவது இந்த குழந்தை அந்த குழந்தைன்னு பாகுபாடுக்காக கிடையாது, நான் சொல்றது கிடையாது, ஆனா அது பண்ணும்போது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போய் நடக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய பிளானிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் தேவையே இல்லாமல் சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். வீட்டில் என்னெல்லாம் தேவை இருக்கோ எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ண வேண்டிய நிலைமை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு முயற்சி எதுவாக இருந்தாலும் பிடிவாத தன்மையின் காரணமாக நின்று முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் பிறக்கும். சம்மன்னு பண்ணி முடிப்பீங்க. இந்த விஷயத்தை நம்மளால செய்ய முடியாதுங்கிற ஒரு கன்ஃபியூஷனே கிடையாது, கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. பணம் பொருளாதாரத்தில் சார்ந்திருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் எல்லாமே நமக்கு ஏற்பவாருன்றக்கும். சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக பழைய விஷயங்களை பற்றி ரொம்ப யோசனை வரும், பழைய தாட்ஸ், பழைய நினைவுகளை பற்றி அசப்போடக்கூடிய நாள். முக்கியமான முடிவுகள், முக்கியமான பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சு திறமைங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா என்ன வேணால் பேசலாங்கிற கான்செப்ட் போயிடுன்ற நாள். அது பூச நட்சத்திரங்கிறது சனியுடைய நட்சத்திரம், சனி நின்ற நட்சத்திரம் ராகு, வக்கரம் பெற்றக்கூடிய சனி இப்போ நடந்துட்டு இருக்கனால அமைதியாக இருக்கணும். நம்ம பேச்சு நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம பேசுகிற ஒரு விஷயத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக சித்தரித்து நம்மளை கெட்ட மனுஷன் ஆக்கிடுவாங்க. அதனால் பேச்சு கவனமாக இருக்கணும், குடும்பம் ரொம்ப கவனமாக இருக்கணும், செலவுகள் கண்ட்ரோல் இருக்கணும். எளிமையான விஷயங்களை பற்றி மட்டுமே பேசணும், புதுமையான விஷயங்களை பேசி மகிழக்கூடாது, கவனமாக இருக்கணும். லூஸ் டாக் பண்ணாமல் பார்த்துங்க போதும், மற்றபடி நீங்கள் நினச்சது தான் நடக்கும். பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் ஒரே ரப்சராக இருக்கும். அதாவது பேசினதையே சொன்னதையே செய்யதையே மறுபடி செய்ய வேண்டிய நிர்பந்தம். ஆனால் மனசுக்கு ஒரு நிறைவு வேணும்னா இன்றைய நாள் நீங்கள் என்ன பண்ணணும், முனீஸ்வரன் வழிபாடு பண்ணிட்டு எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கும் பொழுது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அப்படின்னா உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு செய்து விட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பல முடிவுகள் நமக்கு சாதகமாக முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு செய்ய முடியாதுங்கிற கான்செப்டே இருக்குது, எல்லாமே செய்ய முடியும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்சால் கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை உச்சந்தலையில் லைட்டாக
வீட்டு போங்க போறோம். நீங்க நினைச்ச காரியங்கள் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சாயந்தரத்துக்குள்ள. ராசியா நிறம் பிரவுன் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயோதிக தோற்றம் கொண்ட நபர் இன்றைய நாள் உங்களை வந்து சந்திப்பார். உங்களுக்கு தேவையான விஷயத்தை கடவுள் போட நின்று உங்க பக்கத்துல வந்து நடத்தி வைப்பார். நிறைய பேசுவார். நிறைய சின்ன சின்ன விஷயங்களை கூட இறங்கி வந்து பேசக்கூடிய மனிதராக இருப்பார். ஆனா அவர்கள் மூலியமா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தாய் வழி உறவினர்கள் மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சில குடைச்சல்கள், அதாவது அளவுக்கு மிஞ்சிலால் அமுதமும் நன்றுன்னு சொல்லுவாங்க. நஞ்சு எந்த அளவுக்கு வந்து லிமிட்ல இருக்கணுமோ அந்த அளவுக்கு லிமிட்ல இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப்லாம். அது பாத்துக்கங்க. ஓவர் பொசசிவ்னஸாவும் வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறமாறுச்சினரும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விதமான முடிவுகளாக இருந்தாலும் சரி நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது நல்லதுன்னு புரிஞ்சுக்கணும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள், வேலை ரீதியான மாற்றங்கள், வேலைகளில் சின்ன சின்ன குடைச்சல்கள், பக்கத்தில் இருக்கிறவங்களும் நமக்கும் பிரச்சனை வருவது. பிரத்தியாருடைய அட்வைஸ் நம்ம எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது இந்த வேலைகளில் நீங்கள் நல்லா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் தோன்றது நீங்கள் பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. கால பைரவர் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் இன்றைய நாள் நீங்கள் முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இரும்பு தொழில் பண்ணுறவங்களுக்கு யோகமான நாள். மிஷினரி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். காயலாங்கடை வச்சு நடத்துகிறவங்களுக்கு, இரண்டு செகண்ட் ஹேண்ட் தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் லேட் ஆகாமல் டக்குன்னு முடித்து கொள்ளக்கூடிய நாள். புதிய விஷயங்களை கையாக்கூடிய சக்தி பிறக்கும். ஆனால் ஒன்று எதுவாக இருந்தாலும் சரி பெரியவங்களுடைய வார்த்தையை கேட்டு நடப்பது சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம். அதில் மூன்று கிரகங்கள் ஆல்ரெடி சஞ்சரிக்கிறதுல ஒரு கிரகம் வக்கரம். முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் ஒரு தடவை ரெண்டு தடவை ட்ரை பண்ணும் பொழுது தான் அந்த சக்ஸஸை கொடுக்கும். பழைய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இல்லை ஊரை விட்டு வெளியே பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மன நம்பிக்கை மத நம்பிக்கை ரெண்டுமே கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உத்தனாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான்றம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் இந்த மாதிரி கிரக சஞ்சாரங்கள்லாம் உடம்பு பாதிப்பு கொடுக்கும். உடம்புல பிபி சுகர் கொலஸ்ட்ரால் ஏதாவது இருந்தால் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கலாம். கொஞ்சம் கவனம் தேவை. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல்நிலைகளையும் கவனமாக இருக்கணும். அவசரத்தன்மை வரக்கூடாது. மறதி இருக்கக்கூடாது. தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுத்து லாக் பண்ணிடக்கூடாது. சீதா பிராட்டியை வணங்குவது சகல விதமான தோஷங்களையும் உங்களுக்கு நிவர்த்தி செய்ய வைக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள். ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் வக்கரம் பெற்றக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிறது. சந்திரனுடைய சஞ்சாரம் ஓடிட்டு இருக்கிறது. நிறைய மனுஷால சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க தயவுசெய்து வாரண்டி டேர்ம்ஸ்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் மறுபடியும் அந்த வாரண்டி கிளைம் பண்ணுற மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷால சில குடைச்சல் பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. வாழ்க்கை துணையோடு இன்றைய நாள் கொஞ்சம் அந்யோன்யம் தேவை. வாழ்க்கை துணையோட உடல்நிலைகளில் கொஞ்சம் அக்கறை தேவை. மற்றபடி இங்கே நடக்க காரியங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவான கிரமமாக இருக்கும். நல்லபடியாக நடக்கும். மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேற ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் கிடையாது. ஒரு 100 வாட்ஸ் பல்ப் எரிய இடத்துல 30 வாட்ஸ் எடுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏன்னா இந்த நாளில் பொதுவாக வீடு மனை வாகனங்கள் சார்ந்த வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, கால்நடை விவசாயம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். பருத்தி கொட்ட புண்ணாக்கு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, கால்நடைக்கு தீவனம் சார்ந்த எந்த ஒரு உற்பத்தியாளர்களாக இருந்தாலும் சரி விற்பனையாளர்களாக இருந்தாலும் சரி ரொம்ப ஜோராக இருக்கும். முக்கியமான முடிவுகள்லாம் சாதகமாக முடியும். இரவு நேரத்தில் பயணம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, இரவு நேரத்தில் தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ஜோராக இருக்கும். ஆனால் பிடிவாதத்தன்மை அதிகரிக்கும். வீட்டில் தேவையில்லாத மன கசப்புகள் கொடுக்கும். சாயந்தரம் 7 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசார சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாள். உங்களுடைய பிடிச்ச மாதிரி இருப்பீங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. பல முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். பல முடிவுகள், பல சாராம்சங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடியும். குழந்தைகளுடைய சந்தோஷம், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இரும்பு சத்து உடம்புல இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய நாளாக இருக்கப்படுது. சில பேருக்கு ஹீமோக்ளோபின் கண்டென்ட் உடம்புல கம்மியாகும். அதனால் நிறையா பொமோக்ரனேட் ஜூஸ் சாப்பிடுங்க. அதாவது மாதுளம்பழத்தை நிறைய எடுத்துக்கொள்வது இந்த நாள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பலவிதமான பிரச்சனைகளை தவிர்த்து கொடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல ஊட்டச்சத்து குறைபாடு, அயன் சத்து குறைபாடு இருந்ததுன்னா எப்பவுமே சோம்பேறித்தனம் வரும். வேலை செய்ய முடிய மாட்டேங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதனால கெட்ட பேர் வாங்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிட்றது நல்லது. உடனே அடுத்த மீம்ஸை போட்டுருவீங்க, மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிட்டா வாழ்க்கை மாறுமா அப்படின்னு போட்டுருவீங்க.
இவ்வளோ உள்ள லாஜிக்கல் கண்டென்ட் உள்ளே இருக்குது. அதனால் அவங்களுக்கு சொல்கிறேன், நல்ல மகிழ்ச்சியான தருணத்தை இன்றைய நாள் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான்ற மஞ்சள். இதனால் யாருக்கெல்லாம் நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாக போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் கடகம், இரண்டாவது மீனம், மூன்றாவது பொருளாதார மேன்மை உண்டாகக்கூடிய ராசி லக்னங்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் மிதுனம், இரண்டாவது துலாம், மூன்றாவது கும்பம். எல்லாத்துலேயுமே சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ராசி லக்னம் சிம்ஹம், ரெண்டாவது வந்து மேஷம், மூணாவது தனுசு. மற்றவங்களுக்கெல்லாம் ஆவரேஜாக இருக்குது. அனைவருக்கும் இன்றையால் நீங்கள் நினைத்தது போலவே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோனு கொண்டு வந்தது தாஸ்து. நன்றி, வணக்கம்.